அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 175வது நிகழ்வு. இந்நிகழ்வினுடைய தொடர் செயல்பாட்டிற்கு காரணமாக இருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர், முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய திட்டமிடலுக்கும் ஆலோசனைக்கும் காரணமாக இருக்கின்ற முதுகலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், இளங்கலை தமிழ்துறையினுடைய தலைவர் த சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளினுடைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே இணைந்திருப்பவர் கோயம்புத்தூர் பூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் வி ஹேமவர்த்தினி அவர்கள். பணிக்கு செல்கின்ற பொழுதுதான் நம்முடைய சுய விவர குறிப்புகள் என்பது நீண்டதாக அமையும். ஆனால் படிக்கின்ற காலகட்டத்திலேயே மிக நீளமான சுய விவர குறிப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பன்முக திறமைகளுடைய மாணவியாக திகழக்கூடியவர் ஹேமவர்த்தினி அவர்கள். தற்பொழுது அவர் இசை ஆசிரியராகவும் ஆய்வாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். முதுகலை இசை பட்டயப்படிப்பாக படித்திருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் பல்வேறு அரங்குகளிலும் பேச்சாளராக பங்கேற்று பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர். அவருடைய பேச்சு திறத்திற்காக மதுரை தமிழ் இசை சங்கம் திருமுறை செல்வம் என்கின்ற விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறது. மகாலட்சுமி கல்லூரியினுடைய இளந்தளிர் விருதையும் பெற்றிருக்கக்கூடியவர். 2020 ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி நிகழ்த்திய நூல் வாசிப்பு நிகழ்வில் திறமிகு நூல் வாசிப்பாளராக பரிசை பெற்றவர், அந்த சான்றிதழை பெற்ற சிறப்பிற்குரியவர். அதுபோல கோவில்களில் ஆன்மீக பேச்சு, பட்டிமன்றம் என்று பன்முக ஆளுமையை வெளிப்படுத்தி வரக்கூடியவர். சன் டிவியினுடைய கல்யாண மாலை நிகழ்வில் பாரதி பாஸ்கர் அவர்களின் கீழ் பட்டிமன்றத்தில் பேசிய பெருமைக்குரியவர். ஜெயா தொலைக்காட்சியிலும் பேசியிருக்கின்றார். பேராசிரியர் தகுதி தேர்வில் கல்லூரியில் நடைபெற்ற பொழுது ஐயனடார் ஜானகிமால் கல்லூரியின் பயிற்சி வகுப்பில் பங்கேற்றவர். அந்த தேர்வில் ஜேஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய கூடுதலான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர். சென்ற ஆண்டு அவருடைய தேர்ச்சியின் அடிப்படையில் இந்த ஆண்டு கல்லூரியில் நடைபெற்ற அந்த பயிற்சி வகுப்பினுடைய பயிற்றுநராகவும் கலந்து முதல் தாலுக்கான ஆங்கிலத்திற்குரிய அந்த தாலுக்கான பயிற்சியை வழங்கினார். அவருடைய வகுப்புகள் மிக பொறுமையாக, நிதானமாக, பண்பார்ந்த சொற்களின் வழியாக கேட்பவர்களை ஈர்க்கின்ற வகையில் அமைந்திருந்தது. அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவரை தொடர்ந்து வகுப்பெடுக்க சொல்லி ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். அத்தகைய பல்வேறு சிறப்புக்குரிய ஹேமவர்த்தினி அவர்கள் பவா செல்லத்துறை அவர்களினுடைய தொகுப்பில் 12 ஆளுமைகளினுடைய இளமை பருவத்தினுடைய அனுபவங்களையும் அவர்களினுடைய படைப்புகளையும், சிறுகதை உள்ளிட்ட படைப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிறகிசைத்த காலம் என்ற நூல் குறித்து இங்கே நம்முடைய கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினருக்கும், என்னை அறிமுகப்படுத்திய திரு வினோத் ஐயா அவர்களுக்கும், துறை தலைவர் அருண்மொழி அம்மா அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட இந்த நூல் குறித்து ஐயாவே சொன்னாங்க, சிறுகிசைத்த காலம். பவா செல்லதுரை ஐயாவும் நெடுஞ்செழியன், பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களும் இணைந்து தொகுத்த ஒரு நூலாக இது இருக்கின்றது. சிறுகிசைத்த காலம், 12 கலைஞர்களினுடைய பள்ளிப்பருவ நினைவுகளும் படைப்புகளும் அப்படிங்கிறது இந்த நூலினுடைய தலைப்பு. இந்த நூல் வந்து முதல் பதிப்பாக 2003 வெளிவந்திருக்கின்றது. வம்சி புக்ஸ் தான் இதை வெளியிடுறாங்க. முகப்பு ஓவியத்தை வந்து டக்லஸ் ஐயா ரொம்ப அழகாவே கொடுத்துருப்பாங்க. அதை அழகுன்னு தான் சொல்றேனே தவிர அதை புரிந்துக்கக்கூடிய தன்மை எனக்கு இன்னும் வரவில்லை அப்படின்னு தான் சொல்லும். எந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதலை அந்த ஓவியம் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக அந்த ஓவியத்தை எனக்கு பார்த்த உடனேயே தெரிந்தது, ஒரு சிறுவன் அல்லது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய சிறுவன் சிறுமியர் யாராக இருக்கட்டும், அவர்களுடைய மனதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஓவியமாக நான் அதை பார்க்கிறேன். நீங்களும் அதே ஓவியம், அந்த நூல் உங்கள் கையில் கிடைக்குமானால் தயவு குறித்து அந்த ஓவியத்தை நீங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அல்லது உங்களுடைய மனதிற்கு எப்படி தெரிகிறதோ அப்படியாக இது இருக்கும்னு சொல்லலாம். வி ராஜசேகரன் அவர்கள்
அவர்கள் வந்து பின் அட்டையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை அவர் தான் வடிவமைத்திருக்கிறதாகவும் சொல்றார். சரி, இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னு பாக்குறோம்னா, 1898 இந்த காலகட்டத்துல டென்மார்க் அரசினர் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறார்கள். அந்த பள்ளி தான் டேனிஷ் மிஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, டேனிஷ் மிஷன் பள்ளிக்கூடம். இந்த பள்ளியை பத்தி நீங்க சிலர் கேள்விப்பட்டு இருக்கக்கூடும், அல்லது பலர் கேள்விப்பட்டு இருக்கக்கூடும். ஏனென்றால் பவா செல்லதுரை ஐயாவினுடைய உரையை கேட்கக்கூடியவர்கள், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த ஸ்கூல் பத்தி கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அப்படிதான் எனக்குமே இந்த ஸ்கூல் பத்தி ஒரு அறிமுகம் இருக்கு. பவா செல்லதுரை ஐயா வந்து தன்னுடைய உரையில பெரும்பாலும் சொல்லிருவாங்க, திருவண்ணாமலையில ஒரு பெரிய ஒரு சிகப்பு கலர்ல அந்த சிவப்பு நிற பெரிய பில்டிங்க வந்து யாராலையுமே அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியாது அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அது ஐயாவினுடைய அந்த பள்ளி அப்படிங்கறதுனால ஐயாவுக்கு ஒரு பெருமிதம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்முடைய பள்ளியை பத்தி நாம சிந்திச்சு பார்த்தோம்னாலே நிச்சயமா நம்ம சொல்லுவோம், அந்த பள்ளி நமக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை வேண்டுமானாலும் தந்திருக்கலாம், இருந்தாலும் கூட அந்த பள்ளியை நம்மால் மறக்கவே முடியாது. பலர் இங்கு நிறைய பள்ளிகள்ல படித்தவர்கள் கூட இருக்கலாம். நான் இந்த இந்த ஆண்டு இந்த பள்ளியில படிச்சேன், அடுத்த ஆண்டு அந்த பள்ளியில படிச்சேன்னு சொல்லக்கூடிய நிறைய பள்ளி பருவங்கள், அதாவது நிறைய பல்வேறு பள்ளிகளில் படித்த அந்த அனுபவங்கள் கூட நம்மில் அதிகமானவருக்கு இருக்கக்கூடும். அப்படி ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பள்ளி அப்படிங்கிறது நிறைய அனுபவங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த டேனிஷ் மிஷன் ஸ்கூல்ல 1898 வந்து இதை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதனுடைய ஆண்டு விழாவை பற்றிய அல்லது ஆண்டு விழாவில் நடந்தேறிய உரைகள் உன்னுடைய தொகுப்பு தான் இந்த நூல். ஆண்டு விழால எதுக்கு இவ்வளோ பெருசா பண்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி அல்லது ஒரு வியப்பு எனக்கு எழுந்தது. இப்போ இன்னைக்கு விழாக்கள் அதிகம் கொண்டாடப்படுகின்றன அப்படின்னா, இதுல நாசரியாவுமே கூட சொல்லியிருப்பார், இந்த உரைகள்ல நாசரையாவுமே தன்னுடைய உரை கொடுக்கும்போது இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாரு. எனக்குமே ஒரு விஷயம் தோணுச்சு, இன்னைக்கு பள்ளியினுடைய ஆண்டு விழாவாக இருக்கட்டும், இல்ல கல்லூரியினுடைய ஆண்டு விழாவாக இருக்கட்டும், நம்ம அதிகமான நபர்கள் எதிர்பார்ப்பது அல்லது பள்ளிகளோ இல்ல கல்லூரிகளோ நிர்வாகத்தினர் நமக்கு கொடுப்பது என்னன்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு சினிமாக்காரவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த சினிமாக்காரவங்க அப்படின்னு சொல்றதை விட எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள், எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு முகம் இருக்கணும். அந்த ஆண்டு விழால ரொம்ப பிரபலமானவரை நம்ம கூப்பிட்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படும் போது அது ரொம்ப சந்தேகத்துக்கே இடமின்றி ஏதோ ஒரு சினிமாக்காரர் தான் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி இன்னைக்கு அதிகமான நிலைமை இப்படி இருக்கின்றது. எல்லாரையும் நான் சொல்லல, நான் நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது இப்படி ஏதோ ஒரு சினிமாமயமான திரைப்படங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நம்ம இன்றளவும் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த டேனிஷ் மிஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கூலினுடைய ஆண்டு விழா மிகவும் குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, பல இடங்களிலிருந்து இது சற்றே வேறுபட்டு மிக அருமையான இடத்தை பிடித்திருத்திருக்கின்றது. 1999 இதனுடைய 100 ஆண்டு விழா நடக்குது. சாதாரண ஆண்டு விழாயில இதோடைய 100 ஆண்டு விழா நடக்குது. இந்த 100 ஆண்டு விழால நிறைய நபர்களை அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விழாவா அவங்க எடுத்து கொண்டாடி இருக்காங்க. இந்த 100 ஆண்டு விழாங்கிறது ரொம்ப பெரிய விழாவா அவங்க நடத்திருக்காங்க. 3 நாட்கள் தொடர்ந்து இந்த விழா நடைபெற்று இருந்திருக்கின்றது. அப்போ முதல் நாள் சிலர் பேசியிருக்காங்க, 2வது நாள் சிலர் பேசியிருக்காங்க, அதுலயும் சில கொண்டாட்டங்களும் இருக்கத்தான் செய்தன. 3வது நாள் விழா அப்படிங்கறதான் இந்த நூல் வெளியாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. 3வது நாள் விழா அப்படிங்கிறது என்னன்னா, கலைஞர்கள், படைப்பாளிகள், இதர பிற என்னென்ன கலைஞர்கள்லாம் இருக்காங்களோ, பிற ஆளுமைகள், பெரிய அறிஞர்கள், அவங்கெல்லாம் வந்து பேசுவதாக இதை அமைத்திருக்கிறார்கள். இந்த நூலுக்கு முன்னுரை அளித்த டி ரிச்சர்ட் பாஸ்கரன் அவர்கள், அதாவது இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1999 டிசம்பரில் நடந்த இப்பள்ளியின் 100 ஆண்டு விழா வெறும் 6 வார திருவிழாவாக இல்லை, 6 வார திருவிழா போலன்றி இறை சிந்தனையாளர்கள், மிஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது எப்பவும் போல நிச்சயமா அங்க ஒரு இறை சிந்தனை இருக்கும். அப்போ டென்மார்க்ல இருந்து வரக்கூடியவங்களா யாரோ ஒருத்தர் அங்க இறை சிந்தனைகளும் இருந்திருக்கின்றது. அமைச்சர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள், படைப்பாளர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள், கலைஞர்கள் என்று ஒட்டுமொத்த சிந்தனையாளர்களையும் ஒருமுகப்படுத்திய விழாவாக இது இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றேன். அப்போ ரிச்சர்ட் ஐயா சொல்லும் போது ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க, பார்த்தவர்களினுடைய ஞாபக அடுக்குகளில் இந்த நிகழ்வு என்றென்றும் படிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
உண்மையாகவே எனக்கு இங்கிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கம் வருகின்றது, அல்லது ஒரு சின்ன பொறாமை வரும். இந்த பள்ளியில படித்த மாணவர்களுக்கும் நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாங்க, இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடிட்டாங்க. அந்த நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற மாணவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகளா இருந்திருக்க முடியும், எப்பேற்பட்ட ஆளுமைகள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்திருந்தது. அந்த ஏக்கத்தை போக்குவதற்கு, அது நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படும் போது அந்த ஆசையை நமக்கு கொடுப்பதற்காக, அதை நமக்கு நிறைவு செய்வதற்காக எழுந்ததாக நான் இந்த புத்தகத்தை பார்க்கிறேன். சிறகு சைத்த காலம், 12 உரையாளர்கள் வந்து பேசுறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்தவங்க, பலதரப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, பல்வேறு அப்படின்ற வார்த்தை இங்கு ரொம்ப அழகா பொருந்தது அப்படின்னு நான் பாக்குறேன். எல்லாரும் வந்து தன்னுடைய பள்ளி பருவத்தை பத்தி தான் பேச போறாங்க, மத்தபடி வேற எதையும் புதுசா அவங்க பேசற போறது கிடையாது, பள்ளி பருவத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஆனால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பள்ளி பருவ நினைவு இருக்கும். அதுவும் சாதாரண மக்கள் நம்மள பேச சொன்னாலே, நம்ம எவ்வளோ பள்ளி பருவம் இதெல்லாம் நினைச்சு தெரியுமா, என் ஸ்கூல் வாத்தியார் எப்படி இருந்தாங்க தெரியுமா, அப்படி இருந்தாங்க தெரியுமா, நமக்கு சொல்லக்கூடிய நினைவுகள் பள்ளி பருவத்தில் நாம் அனுபவித்தவை அவ்வளவு ஏராளம் கொட்டி கிடக்கின்றன. அப்படின்றப்போ பெரிய பெரிய அறிஞர்கள், அதுவும் குறிப்பாக பேச்சாளர்கள் வந்து பேசும் பொழுது அதை எவ்வளவு சுவைப்பட சொல்லி இருப்பார்கள். அந்த பள்ளி பருவத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நூல் மிக மிக நிறைவான ஒன்றாக மாறுகின்றது. அடுத்த முன்னுரை கொடுக்கும்போது பவா செல்லதுரை ஐயா தான் வராங்க. ரிச்சர்ட் ஐயா சொல்லும் போது, இந்த உரைகளை எப்படியாவது பதிவு செய்தே ஆக வேண்டும், ரொம்ப முக்கியமான உரையாக இவை ஆவும் திகழ்கின்றன, எனவே இவற்றை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஐயா ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை பூர்த்தி செய்வதாக பவா செல்லதுரை ஐயாவும் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களும் இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த உரைகளை எல்லாமே தொகுக்கிறாங்க. தொகுத்து ஒரு நல்ல நூல் வடிவா கொடுக்கும் பொழுது பவா செல்லதுரை ஐயா அதற்கு ஒரு முன்னுரை எழுதுறார். சிறகடித்து பறந்த என் பள்ளி பருவ நாட்கள் அப்படிங்கிறது தான் அந்த நாட்களில் அப்படின்னு அந்த தலைப்பு முடியறது. கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு, 3வது நாள் நிகழ்வு என்பது ஒரு கருத்தரங்கமாக நிகழ்ந்துள்ளது அப்படிங்கிறத அப்போதான் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சிறகடித்து பறந்த என் பள்ளி நாட்களில் அப்படிங்கிறது அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே பல்வேறு ஆட்களை, பல்வேறு கலைஞர்களை அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறார்கள். இந்த நூல் நான் ஏன் இவ்வளவு முக்கியமாக இங்க எடுத்து வந்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம சமூகத்துல 2 தரப்பு கருத்துகள் இருக்கின்றன. ஒண்ணு, அனுபவ கல்வி வேண்டுமா இல்ல ஏட்டு கல்வி வேண்டுமா அப்படின்னு. இன்றளவும் கூட அதற்கு கீழ் விவாதங்களும், இன்னும் சொல்ல போனால் பட்டிமன்றங்களும் கூட நடந்துகிட்டேதான் இருக்கு. அனுபவ கல்வி, இந்த வாழ்க்கையே எனக்கு எவ்வளவு கற்றுக் கொடுக்குது, நான் ஏன் புத்தகத்தை படிக்கணும் அப்படிலாம் இன்னும் சிலர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல, இந்த வாழ்க்கை கற்றுத்தருவதை விட இந்த நூல்கள் நமக்கு அதிகம் கற்று தருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நூல்களை தூக்கி பிடிப்பவர்கள் அப்படின்னு இந்த பக்கமும் அதிகம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த இரு வேறு கருத்துகளும் கூட ஒன்றிணைவு பெறக்கூடிய ஒரு இடமாக நான் எதை பார்க்கிறேன் என்றால், வாழ்க்கையை பாடத்தையே கற்றுக் கொடுக்கக்கூடிய நூல், அனுபவத்தை நூலாக எழுதக்கூடிய ஆசிரியர்கள் இப்படி சிலரும் இருப்பதனால், இந்த அனுபவங்கள் நமக்கு நூலாக கிடைப்பதனால், இது இரண்டுமே நமக்கு செய்வரப்படுகின்றது. அனுபவமும் நமக்கு கிடைக்கின்றது, நூல் அந்த ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கின்றது. நம்ம வாழ்க்கை நமக்கு அதிகமா சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையானால், பிறருடைய வாழ்வும் நமக்கு அதிகம், இன்னும் அதிகம் சொல்லிக் கொடுக்கின்றன. என்னுடைய வாழ்வு எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கிறது என்றால், இன்னொருடைய வாழ்வு இன்னொன்று சொல்லிக் கொடுக்கும், ஆக இரட்டிப்பாகின்றது. இன்னும் அதிகமாக அனுபவ நூல்கள் படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அதிகமாக நம்முடைய இந்த அனுபவ கல்வி அப்படிங்கிறது இன்னும் மெருகேறி கொண்டே போகும். பயோகிராஃபீஸ், ஆட்டோபயோகிராஃபீஸ் அதெல்லாம் நான் இந்த வரிசையில நான் சேர்க்க விரும்புறேன். இன்னும் குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் தன்னைத்தானே பற்றி எழுதுவது என்பது வேறு. இன்னும் சிலர் செய்வார்கள், இலக்கியவாதிகளை இளம் சமுதாயத்திற்கு, இப்போது படிக்க வந்தவர்களுக்கு எப்படியாவது அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக சில நூல்களை எழுதி வருவார்கள். அதில் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புவது எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவினுடைய கதா விலாசம் அந்த நூல், எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவினுடைய வீடில்லா புத்தகங்கள் அந்த நூல், அல்லது நான் முத்துக்குமார் ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய நூல்ல வேடிக்கை பார்ப்பவன், அது அவருடைய பயோகிராஃபி தான், தன்னை பத்தி தான் எழுதியிருப்பாரு. இருந்தாலும் கூட நமக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத சிற்சில கவிஞர்கள், சிற்சில சிறுகதையாளர்கள்,
எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்களினுடைய அறிமுகம் நமக்கு அங்கு கிடைக்கும், அவர்களுடைய கவிதையுமே அங்கு கிடைக்கும். அப்போ இப்படியெல்லாம் இலக்கியவாதிகள் இருக்காங்களா அப்படின்னு நம்ம புதுசு புதுசா தெரிஞ்சுக்கும் போது இன்னும் அதிகமாக நம்மால் வாசிக்க இயலும், வாசிப்பதினால் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளவும் இயலும். இப்போது சமீபமாக வெளிவந்த மரபின் மைந்தன் முத்தையா அவர்களினுடைய நூல் ஒன்று இருக்கிறது, பழகியதில் இவர்கள் அப்படின்னு. சிறந்த பேச்சாளர்களினுடைய அவர்களோடு, அந்த பேச்சாளர்களோடு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் எப்படி பழகி இருக்கின்றார், அவர்களிடமிருந்து ஐயா என்னவெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஐயா எழுதிய அந்த புத்தகம் நமக்கு எப்படி உதவுகிறதுன்னு நான் பாக்குறேன்னா, நான் இன்னும் அந்த நூல் முழுசா வாசிக்கல. அந்த நூல் இப்போதான் ரொம்ப சமீபமா, போன வாரமும் அப்போதான் வெளியானது. அந்த நூல்ல இருந்து இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படியும் பெருந்தகையாளர்கள் இந்த உலகில் இருந்திருக்கிறார்கள், இவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் அல்லது இவர்களிடமிருந்து நாம் இப்படி வேறுபட்டு இருக்க வேண்டும் என பல விடயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆக நான் இந்த நூல்களிலிருந்தே தனிப்பட்ட முறையில் மிக முக்கியமான நூல்களாக நான் கருதுவது இந்த அனுபவ கல்வியை கொடுக்கக்கூடிய நூல்கள். அப்படி இந்த பட்டியல்ல நான் இந்த நூலையும் வைக்கிறேன். இந்த சிறகிசைத்த காலம்னு நான் இப்போ பேச போற இந்த நூலையுமே இந்த பட்டியல்ல தான் வைக்கிறேன். பவாச்சலதுரை ஐயா அவர்களும் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களும் செய்த இந்த காரியம் மிக அளப்பரிய ஒரு பெரிய செய்கை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த உரைகள் யாவும் எவ்வளவு விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றன, அதையெல்லாம் பதிவு செய்யணும், அதையெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த சமுதாயத்திற்கு இன்னும் எத்தனை காலம் வேண்டுமானாலும் நின்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார்கள் என்றால் அது இன்னும் அதிகமாக கற்றலுக்கு வித்திட்டு கொண்டே செல்ல முடியும். இந்த நூல் இன்னும் குறிப்பாக ரொம்ப லகுவா இருக்கும் நம்ம வாசிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போத்தைய சமுதாயத்துல மனிதராக பிறந்தவர்கள் நிச்சயம் பள்ளி பருவத்தை சற்றேனும் கடந்துதான் வந்திருப்பார்கள். எப்படியாவது ஒரு பள்ளி பருவம் அப்படிங்கறது அவங்களுக்கு இருக்கும். அந்த பள்ளி பருவத்துல நிச்சயமா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அப்படி நான் அந்த நூலை வாசிக்கும் பொழுது என்னோடு அந்த நூல் இன்னும் அதிகமாக உரையாடுகின்றது. பிற நூல்களை விட இந்த நூல் என்னோடு மிக மிக அதிகமாக நெருக்கம் கொள்கின்றது. என்னோட அந்த கனெக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, என்னால எல்லா இடத்துலயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆமா, நானும் இப்படித்தானே ஒரு இடத்துல இருந்தேன், நானும் இப்படித்தானே அந்த பெஞ்ச்ல ரொம்ப ஓரமான ஆளா நானும் உட்கார்ந்திருந்தேன்ல, நானும் இந்த மாதிரி ஆசிரியர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன்ல, நானும் அடி வாங்கியிருக்கேன்ல, நானும் இப்படி ஆசிரியரை எதிர்த்து பேசியிருக்கேன்ல அப்படின்னு எல்லா இடத்துலயுமே நமக்கு ஏதோ ஒரு நிறைய நிறைய ஒரு கனெக்டிவிட்டி இந்த நூலோட நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த தொடர்பு இருக்குமானால் இந்த நூலை வாசிப்பது என்பது மிக மிக லகுவாக இருக்கும். சரி, இப்போ இந்த நூல் வந்து உரைகளை எல்லாம் அப்படியே கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னேன். அந்த கருத்தரங்கத்துல என்ன பேசினாங்களோ அந்த பேசியதை அப்படியே கொடுத்திருப்பார்கள். வணக்கத்திலிருந்து நன்றி வரைக்கும் ஒரு கலைஞர் வந்து பேசுறாருன்னா அவர் வணக்கம் சொல்றது, அவர் எப்படி வணக்கம் சொல்றாரு, எப்படி நன்றி சொல்றாருங்கிறதுல இருந்து ஒரு பேச்சு மொழிய அப்படியே எழுத்து மொழியா நம்ம கொடுத்திருப்பாங்க. அதனால வாசிக்கிறதுக்கு சிரமமா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ரொம்ப லகுவா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு காரணம், இன்னொன்னு அதை வாசிப்பதற்கு ஏற்றவாறு இவர்கள் எழுத்து மொழியாக மாற்றியது. அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். நம்மளால அதை வாசிக்கும் பொழுது அவருடைய குரல் நமக்கு என்ன குரல்னா எனக்கு தெரியல. பிரபஞ்சன் ஐயா பேசுறாரு அப்படின்னா பிரபஞ்சன் ஐயா அவருடைய குரல் எப்படி இருக்கும்னு என்னால இதுவரைக்கும் நான் கேட்டது கிடையாது. ஆனால் பிரபஞ்சன் ஐயா என்னோடு உரையாடுவது போலேயே இருக்கும் அதை வாசிக்கும் பொழுது. ஏதோ ஒரு கட்டத்துல பிரபஞ்சன் ஐயா முன்னாடி அந்த ஸ்டேஜ்ல நின்று இருக்காரு, அவர் பேசிட்டு இருக்காரு, நான் இங்க உட்கார்ந்து நான் கேட்டுட்டு இருக்கேன்ற ஒரு உள்ள உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நூலாக இது இருக்கும். பிரபஞ்சன் ஐயா பேசுகிறார் என்றால் இந்த சைடு, அதாவது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து எப்படி எல்லாம் ஆரவாரம் செய்தார்கள், எதற்கெல்லாம் கைத்தட்டு வந்தது அப்படிங்கிறதையுமே அடைப்பு குறியிட்டு அவங்க கொடுத்திருக்கும் பொழுது நானுமே அந்த டேனிஷ் மிஷன் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவில் அமர்ந்திருப்பது போலவே ஒரு உள்ளம், அந்த ஒரு நெகிழ்ச்சி அல்லது அந்த ஆரவாரம் எனக்குமே தோன்றுகிறது என்றால் இன்னும் இன்னும் லகுவாக இந்த புத்தகம் எனக்கு ஆக்கி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பாவாச்சலதுரை ஐயாவிற்கும் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுக்கும். முதல்ல சரி என்னென்ன உரைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்குலாம் போயிடலாம். முதல் உரை அப்படிங்கிறது பிரபஞ்சன் ஐயாவினுடைய உரை. பிரபஞ்சன் ஐயா நமக்கு நன்றாக தெரிந்த எழுத்தாளர் தான். அவரை பற்றி ஒவ்வொரு எழுத்தாளருமே வந்து போடும்போது அந்த நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு எழுத்தாளர், அவருடைய புகைப்படம், அவரை பற்றி சில வரிகள், அப்புறமா அவர் என்ன உரை நிகழ்த்தினார், அதுக்கப்புறமா அந்த யாரு பேசினாங்களோ, அதாவது பிரபஞ்சன் ஐயா பேசுறாருன்னா அந்த யாரு பேசுறாங்களோ அவருடைய படைப்பு அப்படிங்கறதையும் நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. பிரபஞ்சன் ஐயாவை இதுகாரும் வாசித்திராதவர்களுக்கு பிரபஞ்சன் ஐயா இப்பேற்பட்ட எழுத்தாளர்.
இப்படிப்பட்ட சிந்தனையாளர், இப்பேற்பட்ட சிந்தனைகள் யாவும் அவருடைய எழுத்தில் அல்லது அவர் எந்த படைப்பாக இருக்கட்டும், ஏன்னா நிறைய படைப்பாளிகள் இங்க வரப்போறாங்க, எழுத்து சார்ந்து மட்டுமே எல்லாரும் இங்க வரப்போவது கிடையாது. அப்போ அவருடைய படைப்பு ஏதாவது ஒண்ண பின் குறிப்பா நமக்கு பின் இணைப்பாக அவர்கள் கொடுத்திருப்பார்கள். இதுதான் அந்த நூலுடைய அமைப்பாவே போயிட்டு இருக்கும். அப்படி பிரபஞ்சனையாவை பற்றி இவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆண் பெண் அந்த வேறுபாடு ஐயா எப்படி பாக்குறாங்க, ஆண் பெண் உறவின் இன்றைய சூழல், இன்றைய கல்வி முறை, இச்சமூக அமைப்பு இவைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரமான பார்வை கொண்டவர் பிரபஞ்சனையா அப்படின்னு நமக்கு அறிமுகமே படுத்துறாங்க. அப்போ அவருடைய உரையை நாம் கேட்கும் பொழுதும் அந்த உரையிலிருந்து நான் ரொம்ப ஆழமா எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக படிக்க விடாதீர்கள், பள்ளி பருவத்தில் தயவு செய்து ஆண்களையும் பெண்களையும் பிரித்தே வைக்காதீர்கள், அங்குதான் கோளாறு தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு, அதுதான் கோளாறு அப்படின்ற வார்த்தையவே அவரு பயன்படுத்துறாரு. அவர்களை சேர்ந்தே படிக்க விடுங்கள், எதுவும் ஆகாது, அவர்களை எப்போதும் சேர்ந்தே இருக்கட்டும், அந்த வயதில் அவர்கள் சேர்ந்துதான் வளர வேண்டும், அவர்களுக்கு எதுவும் ஆகாது, ஒன்றும் ஆகிவிடாது அப்படின்ற விஷயத்த அந்த உரையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா உரையுமே நான் ரொம்ப ஆழமா சொல்ல போறது கிடையாது, அப்படி சொல்லவும் கூடாது ஒரு நூல் அறிமுகத்துல. அதனால எந்த விடயங்கள் எனக்கு ரொம்ப அதிகமா பாதிச்சதோ அதை நான் ஒரே வரியில மட்டும்தான் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். இது அவருடைய உரையிலிருந்து நான் எடுத்துக்கொண்டது. அப்போ பிரபஞ்சனையா அப்படின்னு பார்த்த உடனேவும் அவருடைய நூல் அவருடைய படைப்பாக இவர்கள் கொடுத்திருப்பது மரி என்கிற ஆட்டுக்குட்டி. இந்த சிறுகதை அதிக நபர்கள் படித்திருக்க கூடும், மரி என்கிற ஆட்டுக்குட்டி. அந்த ஒரு பெண், அந்த பெண் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த சமூகம் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டமைப்பு வைத்திருக்கிறது என்றால், அந்த கட்டமைப்பிலிருந்து சற்றே விலகி இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது, அல்லது அந்த பள்ளியில் அந்த பெண் எப்படி பார்க்கப்படுகிறார், பள்ளியில் அவள் சேர்த்து கொள்ளப்பட்டாளா இல்லையா, அவருடைய கல்வி என்ன ஆயிற்று அப்படின்ற ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரபஞ்சனையாவ அந்த காலகட்டத்திலேயே, அது ரொம்ப முன்னாடி காலகட்டம் இல்ல, ஆனா 20 ஆண்டுகள் முன்னாடி, 24 ஆண்டுகளுக்கு முன்னாடியேவும் ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பத்தி ரொம்ப அழகா பேசிய ஒரு மனிதனாக நான் பார்க்கின்றேன். அன்னைக்கு அவர் பேசினாலும் கூட, இன்னும் 100 ஆண்டு கடக்காவே நம்ம ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பத்தி பேசிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் இன்றும் மாறவில்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மைதான். மரி என்கிற ஆட்டுக்குட்டின்ற அந்த சிறுகதையின் வாயிலாகவும் ஐயாவினுடைய உரையின் மூலமாகவும் இந்த பாலின வேறுபாடு என்பது எப்படி இருக்கின்றது, இந்த சமூகம் எப்படி எல்லாம் கட்டமைக்கின்றது என்ற விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவதா வந்து பொன்னீலன் ஐயாவினுடைய உரை. பொன்னீலன் ஐயா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல எழுத்தாளர், புதிய தரிசனங்கள் அப்படின்ற ஒரு நாவலுக்காக சாகித்ய அகாடமி கூட வாங்கின ஒரு சிறந்த எழுத்தாளர். ஐயா பிரபஞ்சன் ஐயாவிடமிருந்து சற்றே வேறுபடுவது என்னவென்றால், பிரபஞ்சனையா வந்து பேசும்போது இந்த மாணவர்களை தன்மயப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மாணவர்களை தன்மயப்படுத்தும் பொழுது அவங்க வெறுமனே ஒரு அட்வைஸா எல்லாத்தையும் சொல்லிட்டு போல. இந்த விஷயத்த நான் ரொம்ப முக்கியமா சொல்ல நினைக்கிறேன். வாசிக்கிறேன், இப்ப நான் சொல்றதை கேட்கிறவங்களுக்கு ஒருவேளை இந்த நூல் பள்ளியில எப்படி இருக்கணுங்கிறத சொல்ற ஒரு அருமையான ஒரு நூலா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. பிரபஞ்சனையா வந்து உரையை ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்றாருன்னா, எனக்கும் இந்த ஸ்கூலுக்கு வர்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, எப்போடா லீவ் விடுவாங்கன்னு தான் இருப்பேன், நான் சந்தோஷமா இருந்த காலம் என்பது எப்போவெல்லாம் பள்ளி விடுமுறையாக இருக்குமோ அப்போதெல்லாம் நான் மகிழ்வாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் ஆரவாரம் செய்தாங்கன்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்குது. அப்படி மாணவர்களோடு நல்ல பின்னி பிணைந்த ஆழ் மனதில் இருந்து உண்மையை மட்டுமே பேசக்கூடிய கலைஞர்கள் மட்டும்தான் இங்க வந்து பேசியிருக்காங்க. அப்படி பொன்னிலன் ஐயா வந்து எப்படி கொஞ்சம் வேறுபடுறாரு அப்படின்னா, பொன்னிலன் ஐயா ஆசிரியராக இருந்தவர், கல்வி அதிகாரியாக, அதாவது டியூஓ அப்படின்னா சிஇஓ அப்படின்னு ரெண்டு பதவியிலையுமே ஐயா இருந்திருக்காரு. அப்போ அவருடைய பார்வையிலிருந்து இந்த பள்ளி எப்படி இருக்குன்னா, ஐயாவுடைய உரையில இந்த பிரம்பு பயன்படுத்துதலை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பிரம்பு பயன்படுத்துதல்ங்கிறதா ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயாவினுடைய உரை இருக்கும். அப்புறம் பொன்னிலன் ஐயா அந்த டிவியை ரொம்ப திட்டினர். அன்னைக்கு காலகட்டத்துல டிவி வந்துச்சு ரொம்ப அதிகமாக, அதை வந்து மாயப்பெட்டி அப்படின்னு சொல்வார். அந்த மாயப்பெட்டி என்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து பசங்க படிக்கிறதே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஐயா பேசுவார். ஐயா இன்னைக்கு இருந்தா என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு போனுக்குள்ள இந்த டிவிங்கிறத தாண்டி போன் எவ்வளவு பாதிக்குது, இந்த போனுங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வாசிப்ப தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு, போன்ல வாசிக்கிறோம்னு சொல்றதெல்லாம் சரிதான், ஆனாலும் கூட முன்பு இருந்த வாசிப்பு என்பது உண்மையாகவே குறைந்திருக்கின்றது. அப்போ போன் பத்திலாம் ஐயா பேசுறதுனா எவ்வளவு திட்டிருப்பாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஐயாவினுடைய படைப்பாக கொடுத்திருப்பது கரிசல் அப்படின்னு ஐயாவுடைய நாவல் இருக்கு இல்லையா, அந்த புதினத்தினுடைய ஒரு சிறு பகுதி.
அதுவும் வந்து பள்ளி சார்ந்ததாக இருக்கும். இந்த முழுக்க முழுக்க இந்த நூலினுடைய படைப்புகளும் சரி அவருடைய உரையும் சரி பள்ளி சார்ந்ததாகவே அமைய வேண்டும் அல்லவா? அதனால் அந்த கரிசல் அப்படின்ற அந்த புதினத்தில் இருந்து பள்ளி சார்ந்த சில பகுதியை மட்டும் கொடுத்திருப்பாங்க. மூன்றாவதா வந்து உரை நிகழ்த்தியவர் பவாசலோதரி ஐயா அவர்கள். நமக்கு நன்கு தெரிந்தவர் தான் கூட, நன்கு நல்ல ஒரு கதை சொல்லியாக நமக்கு அறிமுகமானவர். உரை வந்து அவருடைய உரை இன்னும் இந்த பள்ளியோடு நெருக்கமானது, ஏனென்றால் அவர் இந்த பள்ளியிலேயே படித்த மாணவரும் கூட. அப்போ இன்னும் அதிகமாக நெருக்கமான ஒரு அனுபவத்தை அவருடைய உரை வழங்கியது. ஐயா அவருடைய உரையில் ரொம்ப ஆழமா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஆழமா சொன்னது என்ன அப்படின்னா, பெண்களினுடைய வெற்றி என்பது வகுப்பிலேயே நின்று விடுகிறதே அப்படிங்கிறது. என் கூட ஒரு பொண்ணு படிச்சுட்டே இருந்தா அந்த பொண்ணுதான் எப்பவுமே அதிக மதிப்பெண் எடுப்பா, நான் எப்பவுமே ரெண்டாவது மதிப்பெண் தான் எடுக்கிறா, அவ தான் முதல் மதிப்பெண் எடுக்கிறா, எப்பவுமே அவ தான் ஜெயிக்கிறா. ஆனா என் திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆனானே தெரியல, அவ எங்க போனானே தெரியல அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு கேள்விதான். சமூகத்தில் இன்று கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட 1999 ஐயா பேசும் பொழுது இது ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாரோடும் பார்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஒரு பெண்ணினுடைய வெற்றி இன்னைக்கும் நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம், ஒரு பெண் நிச்சயமா கல்வியில சிறந்து இருப்பா, நிச்சயமா அதிக மதிப்பெண் தான் எடுப்பா, எல்லாம் சரி. அதுக்கப்புறம் கல்வி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தானே நிக்குது அப்படிங்கறது ஐயாவினுடைய உரையினுடைய ஒரு மைய கருத்தாக அதுதான் அமைந்தது. ஐயாவினுடைய படைப்பாக கொடுக்கும் பொழுது வேறு வேறு மனிதர்கள் அப்படின்ற ஒரு சிறுகதை கொடுத்திருந்தாங்க, ரொம்ப முக்கியமான சிறுகதையா நான் பாக்குறேன், தயவு செய்து வாசிக்கணும். ஒரு PF அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்துக்காக காத்திருக்க கூடிய ஒரு ஆசிரியர் தன்னுடைய பெண்ணினுடைய தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக அந்த பணம் தேவைப்படுகிறது. அவர் இன்னும் காத்துக்கிட்டே தான் இருக்காரு. அப்ப அவர் கிடைச்சிச்சா கிடைக்கலையா, அவருடைய முடிவு என்ன ஆனச்சு அப்படிங்கிற ஒரு சிறுகதை அது. ரொம்ப உருக்கமான ஒரு சிறுகதை, தயவு செய்து வாசித்து பாருங்கள். நான்காவதா வந்து உரை நிகழ்த்தியவர் ட்ராஸ்கி மருது அப்படின்ற ஒரு ஓவிய கலைஞர். தமிழகத்தில் மிக குறிப்பிடத்தக்க ஓவியர்களுள் மிக முக்கியமானவரா அவரை ஐயா சொல்லியிருக்கார். பவாசலோதரி ஐயா அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படியாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நவீன ஓவியங்கள் குறிப்பாக இந்த கோட்டு ஓவியங்கள் எல்லாம் சொல்றோம்ல அது. அப்போ ராஸ்கி மருது ஐயா பேசும் பொழுது அவருக்கு படிப்பு மீது இருந்த அந்த ஆர்வத்தை விட கலையின் மீது அதிக ஆர்வம் இருந்தது, ஓவியத்தின் மீது அதிக ஆர்வம் இருந்தது. அவருக்கு இன்ஸ்பிரேஷனே யாருன்னு பார்த்தோம்னா இந்த டிராயிங் மாஸ்டர் தான். ஆமா, அந்த டிராயிங் மாஸ்டர் இருந்துதான் அவர் இன்னும் அதிகமா கத்துக்கிட்டேன், அவர் தான் வந்து எனக்கு முன்னுதாரணமா இருந்தாரு அப்படின்னு ஐயா சொல்றாரு. அவருடைய படைப்புகளாக அவருடைய கோட்டு ஓவியங்கள் எல்லாத்தையுமே நமக்கு பின்னிணைப்பா கொடுத்துருக்காங்க. ஐந்தாவதாக வருபவர் தங்கர் பச்சன். தங்கர் பச்சன் ஐயா அவர் பற்றியும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிறந்த இயக்குனர். ஆனா ஐயா தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு, என்னை நான் ஒரு சினிமாக்காரனாக அறிமுகம் செய்து கொள்வதை விட எழுதுவதில் ஒரு எழுத்தாளராக என்னை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயா ஆசைப்படுவதாக சொல்றாங்க. தங்கர் பச்சன் ஐயாவை ஒரு இலக்கியவாதியாகத்தான் அவர் பார்க்க வேண்டும், அவரை பிறர் பார்க்க வேண்டும் அப்படின்னு தங்கர் பச்சன் ஐயாவுக்கு ஒரு பேர் அவா இருப்பதாக நான் பார்க்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமானால் தங்கர் பச்சன் ஐயா எழுதுவார் அப்படிங்கறது எனக்கு இதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் இதை வந்து கொஞ்சம் வெளியே சொல்லுவதற்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றது, ஆமா உண்மைதான். ஆனால் இந்த நூல் எனக்கு கற்பித்தவை அப்படின்னு இருக்கு பாருங்க. ட்ராஸ்கி மருதுவையாவே எனக்கு தெரியவே தெரியாது, இன்னும் நிறைய நபர்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். தங்கர் பச்சனையாவை இயக்குனராக ஒரு அல்லது இயக்குனர்னால எழுதுவாங்க தான், அதாவது கதைகள் எழுதுறதையோ அப்படிதான். ஆனால் ஐயா ஒரு சிறுகதை எழுதுவாரு, அவர் நாவல் எழுதுவாரு அப்படிங்கறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ ஒரு புத்தகம் எப்படி ஒரு படைப்பாளிகளை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது அப்படிங்கறத பாருங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இந்த நூலில் இருந்துதான் தங்கர் பச்சன் ஐயாவினுடைய அந்த குடிமுந்திரி அப்படின்ற சிறுகதை அறிமுகமானது. குடிமுந்திரி அப்படிங்கறதுதான் பின்னிணைப்பாக, அதாவது அவருடைய படைப்பாக கொடுத்தார்கள் குடிமந்திரி அந்த சிறுகதை. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதையாக இருக்கட்டு. முதலில் சொன்னது வேறு வேறு மனிதர்கள், அப்புறமா இந்த ஒரு சிறுகதை அவ்வளோ உருக்கமா இருக்கும். அதுல இருந்து படிச்சுட்டேனால வெளியே வர்றதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த விவசாயிகளுடைய கொடுமையை சொல்லக்கூடிய, எல்லாரும் எப்போ பாரு விவசாயிகளையே பேசிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆமாதான், அவங்க கிட்ட அவ்வளவு வழி இருக்கின்றது. அதை இன்னும் சற்றே ரொம்ப இன்னைக்கு பள்ளி பருவத்துல இருக்கக்கூடிய அல்லது இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய மனதில் இன்னும் ஆழமாக பதியுமாறு அந்த சிறுகதை இடம்பெற்றிருக்கிறதா நான் பாக்குறேன். அவருடைய உரையும் பாத்தீங்கன்னா அதனுடைய பள்ளி அனுபவங்கள் எப்படி எல்லாம் இருந்தது அப்படிங்கறதா இருந்தது. அந்த உரையை விட எனக்கு அதிகம் பாதித்தது அவருடைய அந்த குடிமுந்திரி அப்படின்ற சிறுகதை தான். ஆறாவதா வந்து பேசினவங்க திலகவதி அம்மையார்.
திலகவதி அம்மையார், அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஐஏஎஸ் ஐபிஎஸ், மன்னிக்கவும், முதல் பெண் ஐபிஎஸ் ஐயா அம்மா வந்து நமக்கு பேசும்பொழுது இதுகாரும் பேசியவர்களிடம் இருந்து சற்று கொஞ்சம் மாறி இருந்தார். என்னன்னா, பள்ளி பருவம் பற்றிய அல்லது கல்வி பற்றிய நேர்மறையான சிந்தனைகளை இன்னும் வலுவாக வைத்தவராக நான் அம்மையார பாக்குறேன். அம்மா வந்து நான் இன்னும் வியப்பா நான் அம்மா கிட்ட பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம தான் வந்து ஏபிசிடி அப்படின்னு படிச்சிருப்போம் ஆரம்பத்தில், இல்ல ஆனா ஆவண்ணா அப்படின்னு படிச்சிருக்கோம், இல்ல 1 2 3 1 2 3 அப்படின்னு சில அந்த சின்ன விஷயங்கள்ல இருந்து இந்த லெட்டர்ஸ்ல இருந்துதான் நம்ம வேர்ட்ஸுக்கு போயிருப்போம். ஆனா அம்மையார் வந்து படிச்சது எப்படி அப்படின்னா, அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா, எடுத்த உடனே காகம் அப்படிங்கறதான் சொல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. சூழல் சார்ந்த கல்வி, இது மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் மானா என்ன, ராணா என்ன, இம்னா என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அப்புறம்தான் அவங்க கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிருக்காங்க, பின்னோக்கிதான் போயிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் அது அப்படிதான் பண்ணணுங்கிறத தாண்டி அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு திலகவதி அம்மையாருமே எங்கேயுமே சொல்லல. ஆனால் அவர் கற்ற விதம் இப்படி இருக்கின்ற சூழல் சார்ந்த கல்வியை மாணவர்களிடம் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவர்கள் மனதில் இன்னும் அதிகமாக பதியும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒன்று. திலகவதி அம்மையாரோட அம்மா நமக்கு கத்துக்கிட்டது இன்னும் அதிகமா இருக்கும். திலகவதி அம்மா அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து அதிகமா கத்துக்கிட்டாங்க, அதனால அந்த திலகவதி அம்மையாருடைய தாயார் கிட்ட இருந்து நம்மளும் இன்னும் அதிகமா கத்துக்கலாம். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, யூ ஷுட் லவ் த சப்ஜெக்ட் ஆர் த டீச்சர், ஒன்னும் உங்களுக்கு அந்த பாடம் பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த ஆசிரியரையாவது பிடிச்சிருக்கணும். இது ரெண்டும் ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்தாதான் அந்த பாடத்தின் மீது அதிக ஆர்வமும் கற்றலும் நமக்கு இருக்கும் அப்படிங்கறத அம்மாவோட விஷயம். அப்புறமா அம்மா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தாங்க, அந்த ஸ்லோகத்தை நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்லோகத்தினுடைய சரியான உச்சரிப்போட என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல, அதனால அதனுடைய பொருள் மட்டும் நான் இங்க சொல்றேன். மாணவனாகிய நீயும் ஆசிரியனாகிய நானும் சேர்ந்து இணங்கி அன்பு செய்து வாழ்ந்திருப்போமாக. நீயும் நானும் ஒண்ணுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்க அது. அறிவு பெறுவோமாக, தீக்ஷண்யம் பெறுவோமாக, கூர்மை பெறுவோமாக, நீயும் நானும் சேர்ந்து எல்லாம் பெற வேண்டும். எக்காரணத்திலும் எக்காலத்திலும் ஒருவர் பால் ஒருவர் வெறுப்பு கொள்ளாதவர்களாக இருப்போமாக அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடிக்கும். அந்த ஸ்லோகத்தை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டோம்னாலே ஆசிரியர் மீது எந்த வெறுப்பும் நமக்கு வராது, அவர்களும் நாமும் இணைந்தே கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனை நமக்கு கிடைக்கக்கூடும். அம்மாவினுடைய படைப்பாக இந்த நூல் நமக்கு தருவது பொல்லாத பிள்ளையும் போலீஸ் அதிகாரியும். இது ரொம்ப சுவையான ஒரு சிறுகதை, இதையும் அவசியம் வாசிச்சு பார்க்கலாம், ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை. இது உருக்கமா இருக்குமா அப்படின்னா, ஆமா ரொம்ப சின்ன இடத்துல உருக்கமா இருக்கும், ஆனா ஒரு மாதிரி ஜாலியா போகும். ஒரு குழந்தையோட மனசு அது, அந்த குழந்தையோட மனசுல எப்படி இந்த சமூகம் விதைக்குது சில வார்த்தைகளை குழந்தைங்கிட்ட நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம், ஆனால் அந்த அந்த சின்ன சின்ன வார்த்தைகளும் அந்த குழந்தைகளோட மனசை எப்படி பாதிக்குது அப்படின்ற விஷயம் இருக்கு பாருங்க. அதை ரொம்ப அழகா அம்மையார் சொல்லியிருப்பாங்க. அப்ப குழந்தைங்க கிட்ட நம்ம பார்த்து பேசணும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏழாவதாக பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா, கிருஷ்ணகுமார் ஐயாவை பத்தி சொல்லணும்னா நமக்கு சொல்லணும்னே கிடையாது. மிகச்சிறந்த பேச்சாளர்கள், பேச்சாளர் அவரு. நிறைய பேச்சாளர்கள் முன்னுதாரணமாக கொள்ளக்கூடிய ஆட்களும் கிருஷ்ணகுமார் ஐயா மிக குறிப்பிடத்தகுந்த இடத்தை பெற்றவர். அப்படி எப்படி ஒரு ஆசிரியர் இருக்க கூடாது அப்படிங்கிறது கிருஷ்ணகுமார் ஐயாவினுடைய உரையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏகலைவன், இந்த துரோணரை பற்றி ஐயா அதிகம் பேசியிருப்பார், அவரை பற்றி தான் அந்த மைய கருத்து இருக்கும். அப்போ இதுகாரும் ஆசிரியர்கள் இப்படி இருக்கணும், பள்ளி இப்படி இருக்கணும், அல்லது பள்ளி மாணவர்கள் இப்படி இருக்கணும் பேசிட்டு வந்ததுல இருந்து ஐயாவினுடைய பேச்சு சற்று மாறுபடுமானால் இப்படித்தான். எப்படி ஒரு ஆசிரியர் இருக்க கூடாது அப்படின்னு கிருஷ்ணகுமார் ஐயாவை வந்து நமக்கு இணை இயக்குனராக தெரியும். அவர்கிட்ட நிறைய குறும்படங்கள் எடுப்பதற்கான குறிப்புகள் இருப்பதாகவும் ஐயா சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுல படைப்பாக பின்னடைப்பாக கொடுத்திருப்பது ஐயாவினுடைய ஒரு குறும்படம், த ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிற விபச்சாரி, த ப்ராஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு குறும்படத்தினுடைய குறிப்பை தான் நமக்கும் கொடுத்திருப்பாங்க. எட்டாவதாக வருவது எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவினுடைய உரை. எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவங்களுடைய உரை எப்பொழுதும் போறதுதான், இதே மாதிரி ஒரு நல்ல அனுபவமாக பள்ளியில் அவர் கற்ற அனுபவங்களை சொல்லியிருப்பார். படைப்பாக துன்பவியலின் மூன்று காட்சிகள் அப்படின்னு ஒரு சிறுகதை, துன்பவியலின் மூன்று காட்சிகள் அப்படின்னு ஒரு மூன்று துன்பங்கள் அல்லது அந்த துன்பவியலை எடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை, அந்த ஒரு நல்ல காட்சி, காட்சி ஒன்று, காட்சி மூன்று, அந்த காட்சி 1 2 3 மூன்று காட்சிகளை சொல்வதாக அவருடைய உரை அல்ல அவருடைய படைப்பு அந்த சிறுகதை அமைந்திருக்கும். உரை என்பது பள்ளி அனுபவங்களாகத்தான் இருந்தது. ஒன்பதாவதாக பி லெனின் ஐயா அவர்கள். லெனின் ஐயா வந்து இயக்குனர் பீம்சிங் அவர்களுடைய மகன். அவரு
அவருடைய உரையை கேட்டாலும் சரி, அவருடைய படைப்பாக நேர்காணல் கொடுத்திருப்பாங்க. அந்த நேர்காணலிலும் கூட யாரோ அவரை நேர்காணல் செய்த பதிவை தான் நமக்கு அவருடைய படைப்பாக பின்னிணைப்பாக கொடுத்திருப்பார்கள். அந்த நேர்காணல்லையும் கூட இந்த சினிமாவின் மீது, இன்றைய சினிமாவின் மீது, இன்றைய சினிமா அப்படின்னு நான் இப்போ சொல்றது 1999 அன்னைக்கு சினிமாவின் மீது ஐயாவிடம் இருந்த அதிக கோபங்களை எல்லாம் அவர் வெளிக்காட்டி இருப்பார். சினிமானா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு சினிமா எவ்வளவை கற்றுக் கொடுக்கிறது, அல்லது அந்த சினிமானா எவ்வளவு முக்கியமான விஷயமா இங்க இருக்குது, அதையும் தாண்டி இன்றைய சினிமாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அவருடைய கோபம் அவ்வளவு வெளிப்படும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ சினிமாவை நம்ம சரியா பார்க்கலையோ அப்படின்ற ஒரு ஏக்கம் கூட நமக்கு வரும். அப்போ சினிமாக்கள் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு இன்னைக்கு ஐயா இருந்திருந்தானா என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கறத கூட நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். ஐயாவினுடைய சினிமா அப்படின்னு நான் சொல்ற போது, சினிமாவை பத்தி ஐயா பேசுறப்போ ரொம்ப சாதாரணமா கதைகள் எப்படி எடுக்கிறாங்க, இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் இப்படி வராங்க போறாங்க அப்படிங்கறத கடந்து ஒளிப்பதிவாளராக ஐயா நின்று பேசியிருப்பார், தொழில்நுட்ப ரீதியாக ஐயா நின்று பேசியிருப்பார். அதனால் அதிலிருந்து நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா அடுத்த படி சென்று இன்னும் கற்றுக்கொள்வதற்கு அதிகம் இருக்கின்றன. 10வதாக ஞானி ஐயாவினுடைய ஒரு உரை. ஞானி ஐயா சிறந்த பத்திரிகையாளராக நமக்கு தெரியும். அடுத்த நூற்றாண்டில் கல்வி அப்படிங்கிற தலைப்பு தான் ஞானி ஐயாவுக்கு கொடுத்திருந்த ஒரு தலைப்பு, அடுத்த நூற்றாண்டில் கல்வி. அப்போ ஞானி ஐயா சொல்றது என்னன்னா, அடுத்த நூற்றாண்டில் கல்வி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். அவர் பாயிண்ட் அவுட் எல்லாம் பண்ணல. அவர் எடுத்தோடனே வந்து பேசும்போது கூட, அடுத்த நூற்றாண்டில் கல்வின்னு நான் என்ன பேசுவேன் அப்படின்ற மாதிரிதான் அவருடைய குமுறலை சொல்லிதான் ஆரம்பிப்பார். ஆக அடுத்த நூற்றாண்டில் கல்வி என்பது என்னுடைய பார்வையில் சற்று சொல்ல வேண்டுமானால் அதிகம் கேள்வி கேளுங்கள் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பேன். இன்னும் பெரிய உரை, நான் ரொம்ப சின்னதா சொல்றேன், கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும். சகுந்தலா சர்மா அப்படின்னு ஒரு அம்மையார் ஐயா கிட்ட சொன்னது, என்னைக்கு ஒரு குழந்தை காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு ஐயோ சாயங்காலம் வீட்டுக்கு போகணுமான்னு ஃபீல் பண்றாளோ அப்போதான் கல்வி என்பது வெற்றி பெற்றது அப்படின்னு சகுந்தலா சர்மா அவர்கள் சொன்னதாக ஞானி ஐயாவும் சொல்லுவாங்க. அப்போ இப்படியான ஒரு கல்வியை கொடுப்பதாக அடுத்த நூற்றாண்டு கல்வி அமையட்டும் அப்படிங்கறது ஞானி ஐயாவினுடைய ஒரு எதிர்பார்ப்பு. படைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாவினுடைய சும்மா அப்படின்ற ஒரு கட்டுரை. சும்மா அப்படின்ற கட்டுரை வந்து இன்னைக்கு நம்ம 36 வயது நிலையா இருக்கட்டும், நாங்க என்ன சும்மாவா இருக்கோம் அப்படின்னு, ஒரு பெண்ணை வீட்டுல சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம அதை பத்தி அதிகம் பேசிட்டோம், பெண்ணியம் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், திரைப்படங்களில் இருக்கட்டும், படைப்பாளர்களும் அதிகம் பேசிட்டார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஐயா தான் அதை ஆரம்பித்திருப்பார்கள் என்றும் கூட சொல்லலாம். சும்மா அப்படின்ற கட்டுரை, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா பத்தியும் ஐயா சொல்லியிருப்பாரு, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு மசோதா 1996 கொண்டு வரப்பட்டது. அது அந்த கட்டுரையை அவசியம் பெண்கள் வாசித்திருக்க வேண்டும், இல்லை அனைவருமே கூட வாசித்திருக்க வேண்டும். அந்த மசோதா இல்லத்தரசிகளுக்கு என்ன சொல்லி இருக்கின்றது, அது இன்றும் நடைமுறையில் இருக்கின்றதா அப்படிங்கறத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா நாசர் ஐயா வந்து பேசுறாங்க. ஐயா நேரம் வந்து நிறைவாக இருக்கு, 10 நம்ம இது பண்ணிக்கலாமா, கருத்துரை வந்தது பேரலாம். ஓகேங்க, நிச்சயமா நிறைவாக இருந்தது. என்னன்னு சொல்ல போனா இன்னும் நிறைய, இன்னும் ரெண்டு நபர்கள் மட்டுங்க, ஒரு 2 நிமிஷத்துல அது மட்டும் முடிச்சிருக்கீங்களா இல்ல பண்ணிடலாம்? சரி சரிங்க, சொல்லி மணிக்கோம் ஐயா. நாசரையாவினுடைய உரை பற்றியும் சொல்லணும். நாசரையா வந்து முக்கோணம் பற்றி சொல்லியிருப்பாங்க, அது எப்படி ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் மாணவருக்குமான முக்கோணம் அமைய வேண்டும், அல்லது தாய்மொழியினுடைய கல்வி அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. 12வதாக சுந்தர ராமசாமி ஐயா. சுந்தர ராமசாமி ஐயா நேரில் வரவிட்டாலும் கூட அவர் அவருடைய கட்டுரையையும் அவருடைய படைப்பையும் மட்டும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்துதான் துரைமுருகன் ஐயா. துரைமுருகன் ஐயா வந்து கிறித்தவர்கள் தான் நமக்கு கல்வி கொடுத்தார்கள் அப்படின்ற அரசியல் சார்ந்த விடயங்களையும் ஐயா பேசியிருப்பார். நேர்காணலாக அவர் கொடுத்திருப்பது, அவருடைய பள்ளி பருவத்தில் அவர் மடத்தில் தான் அதிகம் கட்டியிருக்கின்றார், மடாலயங்களுக்கு சென்று வந்திருக்கின்றார். இருந்தாலும் கூட திராவிட சிந்தனையை அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அவ்வளவுதான், நேரம் காரணமாக இவ்வளவா முடிச்சிடுறேன். இன்னும் நான் சொன்னது இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சிலருக்கு தோணி இருக்கலாம், ஆனால் நான் சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நூலில் படிக்க வேண்டியவை இன்னும் அதிகம் இருக்கின்றன, அதிகம் வாசியுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, கருத்துரைகள் இருப்பேன் தெரிவிப்பேன். நன்றி, ஒரு சிறப்பான ஒரு நூல் அறிமுகம். இன்னும் சரியாக சொல்வதென்றால் இன்னும் கூடுதலாக பேச வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கும். ஒரு கட்டுரையவே இன்னும் கூடுதலாக அதிலிருந்து பேச எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். கதையினுடைய அந்த படைப்பினுடைய உயிர் மையத்தை தொட்டு
இன்னும் சொல்லப்போனால் அதை தேடுகின்ற ஒரு முயற்சியை ஏற்படுத்துகின்ற பேச்சாகவும் உங்களுடைய பேச்சு வந்து அமைந்திருந்தது. நல்ல அழுத்தம் திருத்தமான உச்சரிப்போடு கூடிய பேச்சு. மலேசிய ஈப்போ மாணவர்களினுடைய பேச்சை சில சமயம் அது நினைவுபடுத்தியது என்று கூட சொல்லலாம். அந்த அளவில் இன்னும் சொல்லப்போனால் அந்த பேச்சாளர்களினுடைய பேச்சை வந்து எழுத்தாக்குகின்ற அந்த நூல் முயற்சி வந்து ஒரு பெரிய கடினமானதும் கூட. நீங்கள் ஒரு பேச்சாளராக இருப்பதனால் அந்த பேச்சினுடைய நுட்பங்கள், அவர்கள் எவ்வாறு பேசியிருப்பார்கள் என்பதெல்லாம் தொட்டு காட்டி பேசிய பொழுது இந்த உரை வந்து மிக பயனுள்ளதாக, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு நூல்களை உள்ளடக்கிய, ஏன்னா அந்த படைப்பாளர்களை குறிப்பதனால் அந்த நூலை மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்த ஹேமவர்த்தினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த எழுத்தாளர் கோவிந்தராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். ஒரு அருமையான ஒரு நூல் அறிமுகமாக இருந்தது. செல்லத்துறை ஐயாவை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. மிகச்சிறந்த ஒரு கதை சொல்லியாக அனைவருக்கும் அறிந்த ஒரு நபர். அவருடைய ஒரு நூலை எடுத்துக்கொண்டு மிக அருமையான முறையிலே இந்த கருத்துரை அமைந்தது. ஒரு நூல் அப்படின்னா முதல்ல அட்டப்படத்திலிருந்து பின்னட்டையிலிருந்து அந்த அட்டப்படத்தை தயாரித்தவங்க யாரு, அதுக்கு ஓவியம் வரைஞ்சவங்க யாருங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி தொடங்கின விதம்ங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விதமாக இருந்தது. ஒரு பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை நூலாக தொகுத்திருக்கிறார்கள் என்று தொடங்கும் பொழுதே நாம் ஒவ்வொருவருக்கும் தங்கள் படித்த பள்ளியினுடைய நினைவுகள் வந்து போயிருக்கும். அதை கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறது மாதிரி இந்த உரை அமைந்திருந்தது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை பற்றி, அந்த பள்ளியினுடைய 100வது ஆண்டு விழாவில் நடந்த நிகழ்வில் அறிஞர்களும் சிறந்த படைப்பாளிகளும் கலைஞர்களும் அரசியல்வாதிகளும் இன்னும் பல ஆளுமைகளும் நிகழ்விலே பங்கெடுத்து பேசிய அந்த செய்திகளை குறிப்பிட்டு மிகச் சிறப்பான வகையிலே சொன்னார்கள். அதிலே ஒவ்வொரு நபராக 1வது பேசியது யாரு, 2வது பேசியது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு 13 பேரை பற்றி சொல்லியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா எஸ்ரா ஐயாவா இருக்கட்டும், லெனின் ஒளிப்பதிவாளர் லெனின், அவரை பற்றியெல்லாம் நமக்கு அவ்வளவாக தெரிந்திருக்காது. ஆனால் அவருடைய செய்திகள், ஐயா ஞானி அவர்களுடைய அந்த அடுத்த நூற்றாண்டில் கல்விங்கிற அந்த செய்தியாகட்டும், சும்மா என்கிற ஒரு கட்டுரையை வைத்து கொண்டு அதில் இருக்கின்ற செய்திகளை சொன்ன விதமாகட்டும், இப்படி நான் முழுக்க குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். சொன்னால் அவங்க பேசிய நேரத்த அளவிற்கு என்னாலும் சொல்ல முடியும் என்கிற அளவிற்கு செய்திகளை கொடுத்திருக்கின்றார்கள். ஓவியர் மருது என்பவரை பற்றிய செய்தியை சொல்லிவிட்டு, அவருக்கு வந்து ஓவியாசிரியர் வந்து முன்னத்தியராக இருந்தார் என்கின்ற அந்த செய்தி, இயக்குனர் தங்கர்பச்சன் ஒளிப்பதிவாளர், இயக்குனர் கதையாசிரியர் தங்கர்பச்சன் ஐயாவுடைய செய்தி, அவருடைய கதைகளை படித்திருக்கிறேன், அவரோடு உரையாடி இருக்கிறேன். அந்த நடுநாட்டு மொழியோடு அவருடைய கதைகள் அமைந்திருக்கும். மிக அருமையான ஒரு படைப்பாளி. திலகவதி அம்மாவை பற்றிய செய்திகள், அவங்களுடைய தாயார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பல நல்ல கருத்துக்கள் என்று, அந்த நூலை படிக்காமலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் அந்த நூலை பற்றி ஒரு 80-90 விழுக்காடு அறிந்திருப்பார்கள், அந்த நூலினுடைய சாராம்சத்தை உணர்ந்திருப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான உரையை தந்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரைக்கு முன்பாக பேச்சாளர் அவர்கள் இசை மாணவியாகவும் இசை ஆசிரியராகவும் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பாடலை பாட வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஐயா, ஒரு நிமிடம் மட்டும் கொடுங்க ஐயா.
ஏன் கேக்குதுங்களா? இந்த ஸ்ருதியும் வச்சிருக்கேன், அதனாலதான் கேக்குது. சரிங்க, கேக்குது. நிறைவா ஒரு விடையும் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த நூல் வந்து நான் இப்ப பேச நான் எடுத்துக்கிட்டேன், ஆனா என் கையில அந்த நூல் இல்ல. கையில இல்லாதப்போ நூல் படிச்சு முடிச்சோடனே சில குறிப்புகள் எடுத்தக்கூடிய அந்த ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. அந்த சில குறிப்புகள் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது தவிர, இருந்தாலும் சிலருடைய உரைகள்லாம் மறுவாசிப்பு பண்ணணும்னு நினைக்கிறப்போ எனக்கு அனுப்பி அவர்கிட்ட இருந்த நூலை புகைப்படம் எடுத்து அனுப்பிய திரு வினோத்தையா அவர்களுக்கும், என்னுடைய தமக்கையர் திருமதி கண்மணி அவர்களுக்கும் இந்த நேரத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவர்களுடைய அந்த உதவிதான் இவ்வளவு பேச வச்சிச்சு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கப்பா. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 175. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்துறை உதவி பேராசிரியர் சு வினோத்தையா அவர்களுக்கு நன்றி. முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே கோயம்புத்தூர் பூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி வி ஏமவர்தினி அவர்கள் பவா செல்லதுரை தொகுத்த சிறகிசைத்த காலம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். பவாவும் நெடுஞ்செழியனும் இணைந்து தொகுத்த நூல் வம்சியின் வெளியீடாக 2013 வெளிவந்த நூல். ராஜசேகர் வடிவமைப்பில் வண்ண அட்டை தாங்கிய பணுவல் திருவண்ணாமலையில் தொடங்கப்பட்ட டேனிஷ் மிஷின் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த 100 விழாவின் தாக்கத்தை கருவாக கொண்டமை, ரிச்சர்ட் அவர்களின் முன்னுரை சிறகடித்து பறந்த என் பள்ளி நாட்களில் என்னும் பொருண்மையில் பவாவின் முன்னுரை நம்மவர்களோடு உரையாடும் அனுபவத்தை ஏற்படுத்திய பணுவல் இலக்கியவாதிகளின் பின்னிணைப்பு குறிப்புகளோடு தொடங்கியமை, பிரபஞ்சனின் பேச்சுடன் புத்தகம் துவக்கம் பெறல், ஆண்களையும் பெண்களையும் சேர்த்தே வைக்க வேண்டும், பிரித்து வைக்கும் இடத்தில் இருந்துதான் கோளாறு உருவாக்கும் பெறும் என்று கூறியமை, பாலின வேறுபாட்டை மரி என்ற ஆட்டுக்குட்டி கதையிலும், பிரம்படி மற்றும் மாய பெட்டியினை அறவே வெறுத்த பொன்னீலன் அவர்களின் உரை, பெண்களின் வெற்றி என்பது பள்ளியோடே நின்றுவிடுகிறது என்று உரை நிகழ்த்திய பவா அவர்களின் உரை, கலையின் மீது அதிகம் ஆர்வம் கொண்ட ட்ரஸ்கி மருதுவின் கோட்டோவியங்கள், எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தங்கர்பச்சன் அவர்களின் குடிமுந்திரி சிறுகதை, சூழலியல் சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுத்த திலகவதி அம்மையாரின் அறிவுக்கூர்மை, எவ்வாறு ஆசிரியர் இருக்கக்கூடாது என்பதை முன்னிறுத்திய ப கிருஷ்ணகுமார் அவர்களின் குறும்பட குறிப்பு, 3 துன்பியலை காட்சியாகிய எஸ்ராவின் படைப்பு, கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உரையாற்றிய ஞானி அவர்களின் உரை, முக்கோணத்தை பற்றிய நாசர் அவர்களின் உரை, அரசியல் விடயங்களை குறித்து துரைமுருகன் அவர்கள் நிகழ்த்திய உரை, பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் ஆரவாரமின்றி அமைதியான நீரோடனை போல சிறப்பாக உரையாற்றினீர்கள் அம்மா. தங்களின் உரைக்கு நன்றிகள் அம்மா. தங்களுடைய இசை பயணம் தொடரவும் வாழ்த்துக்கள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி,
திரு சவுந்தரபாண்டியன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. புத்தகத்தை நேசித்து வாசித்தால் அதன் கருத்துக்கள் உன் மூலம் சுவாசிக்கும் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.